தாய் யுனி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லையா, இந்த வார்த்தைக்கு முன்னாடி வெரி அப்சல்யூட்லி இந்த மாதிரி முட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இன்னும் ஒரு ஆறு வார்த்தைகள் சொல்றேன். இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடியும் வெரி அப்சல்யூட்லி போன்ற இன்டென்சிஃபையர்ஸ் போடக்கூடாது. ஃபேட்டல், பெர்ஃபெக்ட், எசென்சியல், யுனானிமஸ், யூனிவர்சல், நியூ, இந்த எல்லா வார்த்தைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான வார்த்தைகள். இதுக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. ஃபேட்டல்னா உயிரிழப்பு நடந்திருக்கக்கூடிய அர்த்தம். ஃபேட்டல் ஆக்சிடென்ட்னா அந்த ஆக்சிடென்ட்ல யாராவது உயிரிழந்திருக்கணும். வெறும் காயமடைஞ்சதெல்லாம் வந்து நம்ம ஃபேட்டல்னு சொல்ல மாட்டோம். உயிர் போனால் மட்டும்தான் ஃபேட்டல்னு சொல்லுவோம். இதை போய் வெரி ஃபேட்டல்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பெர்ஃபெக்ட் நம்ம எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். ஃப்ளாலெஸ், இதுக்கு ஏன் வந்து அப்சல்யூட்லி பெர்ஃபெக்ட்னு சொல்லுவோம்? பெர்ஃபெக்டே ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை, அதை அப்படியே விட்டுலாம் இல்லையா? அதே தான் எசென்சியல் இருக்கும். யுனானிமஸ்னா ஒருமித்த கருத்தோட, ஒரு சபையில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறது அல்லது ஒரு கருத்தை ஒத்துக்கிறது, ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒத்துக்கணும். இது பேர் தான் யுனானிமஸ். அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டு வீக்காக்க வேண்டாம். யுனிவர்சல், உலகத்துக்கு பொதுவாக இருக்கிறது. ஃபுட்பால் இஸ் அ யுனிவர்சல் கேம் அப்படின்னு சொல்றோம். ஃபுட்பால் இஸ் அ வெரி யுனிவர்சல் கேம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல யுனிவர்சலுடைய எஃபெக்டையே அந்த வெறி குறைச்சிடும். புரிஞ்சுதா? அதே மாதிரி தான் நியூனும். நியூட்னா என்ன? நிர்வாணமாக இருக்கிறது. சில பேர் வந்து ஹி இஸ் பார்ஷியலி நியூட் சொல்லாமா? சொல்ல வேண்டாம். நியூட்னா நிர்வாணம், அவ்வளோதான். அதில் 30% நியூடு, 40% நியூடுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். டன்.